தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெகு விரைவில் செயல்படுத்த உள்ளது. இதற்காக இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மொபைல் ஆப் மூலம் பயோமெட்ரிக் இயந்திரத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர். மொபைல் ஆப் மூலம் விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, வீடு வீடாக சென்று விண்ணப்பதாரர்களின் தரவுகளை பதிவேற்றம் செய்து தொடர்பாக பயிற்சி வகுப்புகளில் எடுத்துரைக்கப்பட்டது. மக்களிடம் மொபைல் ஆப் மூலம் எவ்வாறு விவரத்தை பெறுவது என்று பயிற்சி அளிக்கப்பட்டது என்றும், இந்த ஆப்பில் கைரேகை வைத்து மக்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்து பதிவேற்றம் செய்ய பயிற்சி அளிக்கப்பட்டதாக பிரியதர்ஷினி தெரிவித்தார். என்னோட பேர் பிரியதர்ஷினி. நான் எம்ஏபிஎட் முடிச்சிருக்கேன். ஐடிகேயில் வந்துட்டு வாலண்டியராக இருக்கேன். அரசு வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்காக வந்துட்டு திட்டத்தை செயல்படுத்திகிட்ருக்கு. இதுக்காக எங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாஸ்டர் ட்ரைனிங் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு மற்ற வாலண்டியர்ஸ்க்கு வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸில் வந்துட்டு ட்ரைனிங் தராங்க. அதுக்காக வந்துட்டு எங்களையும் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எங்களையும் வந்துட்டு வர சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக நம்ம என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், அந்த ஆப்பில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து என்ட்ரு ஆகணும், எப்படி பயோமெட்ரிக் யூஸ் பண்ணணும், எப்படி வரக்கூடிய அப்ளிகேண்ட்டோட ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும், அப்லோட் பண்ணுங்கிற ட்ரைனிங்கை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆஹா, இல்லைங்க சார். இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா, எங்களுக்கு எங்கே கேம்ப் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்துட்டு அப்ளிகேண்ட் வந்து அவங்க ஃபார்முக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்துட்டு நாங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். அவங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நாங்கள் வந்துட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணிடுவோங்க சார். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இபி புக், அப்புறம் பேங்க் பாஸ்புக், எல்லாமே ஒரிஜினல் தாங்க சார் வேணும். ஆ, ஆமாம்.